யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் சன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

அதற்கான தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

தமிழகத்தில் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபது காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இத்துடன் மேற்படி காலத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெறும் காலப்பலன்கள் காலம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை சனியின் வக்ர பலம் பெறும் காலப்பலன்கள் காலம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது வரை குருவின் நீச்ச வக்ரம் பெறும் காலப்பலன்கள் காலம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை மேற்படி காலத்தில் உங்கள் ராசிக்கு என்ன வகையான சாதக மற்றும் பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விளக்கமளிக்கிறார் ஜோதிர சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது குரு அதிச்சார பலன்கள் மேஷராசிக்கு கூற உள்ளேன் காலம் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பத்தி மூணு ஏஎம் முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு நாட்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிக அழகான இடமான ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்றதை போல் அமர்ந்த குரு இப்பொழுது பத்தில் அமர்ந்து பதவியை பறிக்கப் போகிறது என்ன சார் நீங்கள் ஊரெல்லாம் வந்து கொரோனா கொரோனான்னு ஒரு பயங்க பொருத்தி அதில் வேலை போச்சு இப்போ நீங்கள் வேற வந்து மேரு அவர்களே இருக்கிற வேலையும் போகணுன்றீங்க அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்றீங்களா அதுக்கு தானே பேசிக் கேபிட்டல்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க உங்கள் ஜனன ஜாதகம் அதை புரட்டுங்க ஒரு நல்ல வாக்கு பலம் உள்ள ஜோசிய கொண்டு போய் காட்டுங்க அதில் இருக்கிற தசா புக்தி நல்லா இருந்தாக்கா நல்லா இருக்க போகிறீங்க எல்லாமே ராசி பலன்லேயே வந்து கஞ்சி கொடுக்கணுன்னு நினச்சா என்ன அர்த்தம் அப்புறம் எதுக்கு ஜனன ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ ராசி பலனை பார்த்துட்டே வந்து டாடா முதல் பிர்லா முதல் அம்பானி வரலாம் ஆயிடலாமா அவங்களுக்கெல்லாம் ஜனன ஜாதகருக்கு போய் தான் டாடா பிர்லா அம்பானி ஆனாங்க உங்கள் ராசியில் கூட தான் எத்தனையோ விஐபிகள் இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கெல்லாம் வேலை போன உடனே ரோட்டுக்காக வந்துடுறாங்க கிடையாது நடிகை ஜோதிகா மேஷ ராசி தான் இப்போ அதனால் அந்தமாக பதவி பறிப்பு போச்சுன்னு ஆமாம் அவங்க என்ன வந்து நேராக வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நின்றுருவாங்களா கிடையாது இல்லை அவங்க பேசிக் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன பஞ்சம பாக்யாதிபதி உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் காதில் சங்குன்னே நாங்கள் இருப்போம்னாக்க நாங்கள் என்ன பண்ண முடியும் விஷயம் வந்து என்னென்னா இது கோச்சாரம்ன்றது மதி என்ன அடிப்படை ஜனன ஜாதகம் என்பது விதி விதியில் இருப்பதை பிரதிபலிக்கக்கூடியது மதி இதை நான் ரெண்டு வருஷமாக சொல்லியும் காதில் சங்க நீங்கள் இருந்தாக்கா தவறு உங்கள் மேலே தவிர பலன் சொல்லும் என்னை போன்ற ஜோதிடர்கள் மீது அல்ல 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 என்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த பத்தில் அமர்ந்த குரு அடிப்படை ஜாதகம் கெட்டுப்போனவர்களுக்கு மிக மோசமான பொருளாதார சீற்றத்தையும் அடிப்படை ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்கு மிதமான கெடுபலன்களையும் தொழில் ரீதியாக கொடுக்கும் கெடுபலன்னா எல்லாத்துலேயும் கொடுத்துருன்னு அர்த்தம் கிடையாது எதில் கொடுக்கும் அது தெரிஞ்சுக்கணுமில்ல தொழிலில் தான் கொடுக்கும் அடுத்தது உங்களுடைய ஹெல்த்லேயும் கொடுக்கும் ஏன் ஹெல்த்தில் கொடுக்கும் உங்கள் ராசியாதிபதி உடம்பு மனசு உடம்பு அவர் சனியோடு சேர்ந்துருக்காரு அதாவது இந்த குரு அதிச்சாரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆறோட லக்னம் போட்டால் அந்த ஆரோட லக்னம் என்னவாக வருது ரிஷபம் லக்னமாக வந்து ரிஷப ராசியாக வந்து அதுக்கான கிரக நிலைகளையும் சொல்லிடுறேன் உங்கள் ராசிக்கு அழகாக ரெண்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று சந்திரனோடு சேர்ந்துருக்கார் மூணில் ராகு இருக்கார் ஒன்பதில் கேது இருக்கார் பத்தில் செவ்வாய் சனி குரு அங்கே செவ்வாய் சனி சேர்ந்தது தான் ஹெல்த் டிசார்டர்னு சொல்கிறோம் ப்ளஸ் பதினொன்றில் புதன் பன்னெண்டில் சூரியன் இதுதான் இந்த மா இந்த அதிச்சாரத்தினுடைய ஆருடம் இதுவும் பேசும் சோதிடம் என்பது பன்முக பரிமாணம் கொண்டது ஒரு முகத்தில் உங்களுக்கு ஒரு தாழ்வு வருதுன்னா வேறு ஒரு கிரகம் ஒம்பது கிரகம் இருக்குல்ல இப்போ நம்ம ஒரே ஒரு கிரகமான குருவை தானே பிடிச்சி சொல்கிறோம் மற்றது அடிப்படை ஜாதகம் இருக்குது அதில் பலம் இருந்தால் நல்லா வந்துட போகிறீங்க ஸோ பொதுவாக இந்த பத்தில் குரு என்பது ஈசனே திருவோடு எந்தனாராம் ஈசனே திருவோடு போது குப்பனும் சுப்பனும் ஏந்த மாட்டானா இல்லை கன்சாமி கோயந்தசாமி ஏந்த மாட்டாங்களா கண்டிப்பாக எழுந்துவாங்க ஆமாம் இதெல்லாம் என்னுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் நான் பார்த்தது அப்படியே கிஞ்சிற்றும் பிசகாமல் நடக்கும் பணக்காரன் அவ ரேஞ்சுக்கு பிச்சை எடுப்பான் மிடில் கிளாஸை சேர்ந்தவன் அவன் ரேஞ்சுக்கு பிச்சை எடுப்பான் லோ கிளாஸை சேர்ந்தவன் அதாவது லோ இன்கம் கிரேடு ஹை இன்கம் கிரேடை சேர்ந்தவன் அவன் ரேஞ்சுக்கு அவன் வந்து பிச்சை எடுத்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் அதுக்காக போய் ரோட்டில் போய் பிச்சை பார்த்து எடுத்தா பிச்சை எடுக்க போகிறீங்க அப்படி கிடையாது அது ஓமானம் அந்த மாதிரி மாடி விட்டு ஏழைன்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ஓமானம் அதுதான் பலன் ஆக இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு நீங்கள் நல்லாவே தொழில் பண்ணியிருந்தாலும் தொழில் எடுத்துருவாங்க இப்போ இது வேறு கொரோனா அப்படின்னு வேறு சேர்ந்துக்கிச்சு இல்லை அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதனாலையும் வந்து வீட்டுக்கே வராதிங்க நீங்கள் வீட்லேயே உட்காந்துருங்க நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் கவர்மெண்ட் சொல்லிடுச்சுனாலும் உங்களுக்கு நல்லது தானே ஏன்னா இப்போ குரு பார்வை பல நல்லா இருக்கே அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்துக்கு விழுது அவருடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு விழுது அவருடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடல் ஸ்தானத்துக்கு விழுது ஆக உங்களுக்கு வேலை இல்லைங்க ஆனாலும் அந்த குரு பகவானுடைய பார்வையில் உங்களுக்கு பணம் வந்துடுது நல்ல விஷயந்தானே மேலும் இந்த குரு அதிச்சாரம் ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது பத்து முப்பத்தி மூணு ஏஎமுக்கு போட்ட ஆளுடத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டுலேயே தனாதிபதி உச்சம் பெற்று சுகாதிபதி வந்து தனாதிபதி ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் சுகாதிபதி உச்சம் பெற்று அதை குரு பார்த்துருக்காருங்க இது என்ன அற்புதமான அமைப்பு இல்லையா மேஷ லக்னத்தில் உள்ளவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருந்தும் ராசியில் உள்ளவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஏன் லக்னத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்னு சொல்கிறோம் ஏன்னா லக்னத்தை வந்து பார்க்கும்போது தசாபக்தியோடு சேர்த்து பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு வெறும்னே லக்னத்துக்கு கோச்சாரம் பார்த்தா ஃபிஃப்டி தான் ஏன்னா லக்னம் என்பது விதி நீங்கள் இவ்வளவு தான் உங்கள் தகுதின்றது விதிக்கப்பட்டது அவ்வளோதான் நீங்கள் லட்சாதிபதியா என்ன கோடிஸ்வரனா இல்லை பல கோடிஸ்வரனா அதாவது பல பல கோடிகளுக்கு ஈஸ்வரனா நீங்கள் அப்படின்றது விதின்ற லக்னம் முடிவு பண்ணிடுச்சு அது அப்பப்போ அடிப்படை ஜாதகத்தில் வரக்கூடிய தசா பகுதியில் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த மூன்று மாத காலமுமே எனக்கு அப்படி தான் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும் அடுத்தபடியாக சனி வக்ரகாலம் அது வந்து பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இந்த சனி வக்ரம் பெறும்போது பத்தாம் இடத்துலேருந்து ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அப்போது ஒன்பதாம் இடத்து பவர் வேலை செய்யும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் நெருக்கடி ஜாஸ்தியாக தான் ஆகும் அதற்கு அடுத்தபடியாக குரு நீச்ச வக்ரம் ஏற்கனவே பத்தில் போய் உட்கார்ந்தவர் நங்கூரம் போட்டு உட்காரு அதுதான் நீச்ச வக்ரம் அது எப்போது அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று மாத காலமான உங்களுக்கு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரலும் இருக்கக்கூடிய அந்த குரு அதிச்சாரத்திலேயே ரொம்பவும் தொழில் ரீதியாக ஒரு ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய காலம்தான் குறிச்சிக்கிங்க என்னுடைய உலகளாவிய ஜோதிட நண்பர்களும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரையில் இந்த காலம்தான் வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அடிப்படை ஜாதக பலம் உள்ளவங்க தைச்சாங்க மற்றவங்களுக்கு இது வந்து பொருளாதார தட்டுப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய விழிப்புணர்வு என்னென்னா வண்டி வாகனங்களில் சிக்கிடக்கூடாது அப்புறம் இந்த கரோனான்றாங்களே அதுலேயும் சிக்கிடக்கூடாது ஏன்னால் உங்களுக்கு செவ்வாயை வந்து நீங்கள் வந்து உடலுக்கு அதிபதியாக பெற்றதால் உடலாதிபராக பெற்றதால் அந்த செவ்வாய் தான் வந்து நோய் தொற்றுகளுக்கு அதிபதி அவர் சனியோடு சேரும்போது நோய் தொற்று வந்துடும் ஆமாம் அதனால் அவர் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலாம் சேர்ந்துருக்கார் அதனால் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலையும் எச்சரிக்கை 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 அதுக்கப்புறம் தொல்லை இல்லை அவர் பதினொன்றுக்கு போயிடுறாரு லாபஸ்தானமாக வந்துடுறாரு அதனால் இந்த குரு அதிச்சார காலமாகப்பட்டது பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் பத்தில் குரு ஈசன் ஒரு திருவோடு ஏந்தினார் என்பதை போல் பலன்களை தரும் அடிப்படை ஜாதக பலம் உள்ளவர்கள் அந்த அடிப்படை தசாபுக்தி பலங்களுக்கு ஏற்ப இந்த பலன்களை அதிக கடுப்பலனாகவும் தசா பலவீனமாக இருந்தால் அதிக கடுப்பலன் தசா வந்து மீடியமாக ஓடிக்கிட்டு இருந்தாக்க மிதமான கடுபலன் தசாபக்தி மிகவும் ஆறு எட்டு பண்ணக்கூடிய தசாபக்திகளாக இருந்தால் மிகவும் வந்து வந்து தீமை பலன்கள் நடைபெறும் என்பதாக பலன்கள் இருக்கும் ஆக இந்த காலங்களையெல்லாம் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டு விழிப்புணர்வை கடைபிடிக்க வேண்டும் இது உங்களுக்கு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தரப்படும் அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதில் குறிப்பாக நீங்கள் அந்த குரு அதி நீச்சவக்ரம் இருக்குல்ல ஆமாம் அது வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இதை மட்டும் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க அந்த பீரியடில் தான் ஃபினான்ஷியல் டைட்டு ஜாஸ்தியாக இருக்கும் முன்னாடியே இப்போ நான் சொல்லிடுறதுனால நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மதி கொண்டும் விழிப்புணர்வை கடைபிடித்தும் சிக்கனத்தை கடைப்பிடித்தும் தக்காத்து கொள்ளலாம் அதற்காகத்தான் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த டிஸ்பிளேவில் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot website dot